மும்பை இந்தியன்ஸ் ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டாங்க. இங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மும்பை இந்தியன்ஸ் தோக்கடிச்ச காரணத்தினால் இந்த ரிசல்ட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது த பிகெஸ்ட் அட்வான்டேஜ் வந்து கிருணால் பாண்டியாவுக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஒரு எண்ட்ல உங்களுக்கு டிம் டேவிட் இருக்காரு, இன்னொரு எண்ட்ல வந்து கேமரூன் கிரீன் இருக்கும்பொழுது இப்பொழுதுக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஒரு முக்கியமான வெற்றி. அவங்க ஜெயிச்ச காரணத்தினால வணக்க மக்களே, நான் ஆர்கே. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனல். மும்பை இந்தியன்ஸ் ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஒரு அருமையான வெற்றி. இந்த வெற்றிக்கு பிறகு டாப் ஃபோர் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரா இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியோட தான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டேபிள பாத்துருவோம். பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்னா ஜிடியை பத்தி கவலையே பட வேணாம், ஜிடி ஆல்ரெடி குவாலிஃபை ஆயாச்சு. அடுத்தாப்புல சென்னை சூப்பர் கிங்ஸ். ஐ திங்க் இங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மும்பை இந்தியன்ஸை தோக்கடிச்ச காரணத்தினால சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. பிகாஸ் இப்பொழுதுக்கு இரண்டாவது இடத்துல இருக்காங்க சிஎஸ்கே. அடுத்த மேட்ச் உங்களுக்கு 20ஆம் தேதி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் அவே கேம். 15 புள்ளிகள் பிளஸ் 0.381. நவ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் தோக்கடிச்சிருந்தால் கூட நெட் ரன் ரேட்ல ஸ்லைட்லி பிலோ சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளஸ் 0.304. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் 15 புள்ளிகள்ல தான் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் இப்ப 14 புள்ளிகள்ல இருக்காங்க. நவ மும்பை இந்தியன்ஸுடைய தலையெழுத்து மும்பை இந்தியன்ஸ் கையில இனிமே கிடையாது. ஓகே, அவங்க அடுத்த கேம் ஜெயிச்சால் கூட 16 புள்ளிகளுக்கு போனாலும் மைனஸ் 0.128 அது ஒரு மேட்டர் இருக்கு. இன்னொன்னு அடுத்த டீமை பாருங்க. ஆர்சிபி மிகவும் சந்தோஷமா இருப்பாங்க. பிகாஸ் இன்னும் ரெண்டு கேம்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஒன்னு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்க்கு அகேன்ஸ்ட் அண்ட் ஃபைனலி குஜராத் டைட்டன்ஸ்க்கு அகேன்ஸ்டா 21ஆம் தேதி விளையாட போறாங்க. ஸோ அந்த ரெண்டு கேமையும் அவங்க ஜெயிச்சா ஸ்ட்ரெயிட் அவே 16 பாயிண்ட்ஸ்ல போய் உட்கார போறாங்க. ஸோ பிக் பிக் பிளஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு. ஆர்ஆர் 12 புள்ளிகள், ஸோ மேக்ஸிமம் 14 தான் போக முடியும். ஸோ கஷ்டமாக தான் இருக்கு. கேகேஆருக்கு 12 தான், மைனஸ் 0.256. லுக் ரியலிஸ்டிக்லி வந்து கேகேஆருக்கும் கஷ்டம் தான், 14 புள்ளிகளுக்கு போகலாம். பட் மைனஸ்ல தான் இவங்களுக்கு இருக்கு அவங்களுடைய நெட் ரன் ரேட். ஸோ ஐ திங்க் இந்த ரிசல்ட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது த பிகெஸ்ட் அட்வான்டேஜ் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அஃப்கோர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் பிகாஸ் இப்பவும் அவங்க ரெண்டாவது இடத்துல தான் இருக்காங்க. இதுக்கு பெரிய கிரெடிட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்க்கு கொடுத்தே ஆகணும். பிகாஸ் நேத்து வீடியோவில் நான் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லக்னோவில் விளையாடுற கேம்ஸ்லாம் பெரிய ஸ்ட்ரைக் ரேட்டில் யாரும் அடித்ததே கிடையாது. ஹோம் கேம்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது ஆன் அன் ஆவரேஜ் ஒரு பேட்டர் 17 ரன்கள் அடிக்கிறாரு அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் 112 தான் இருந்திருக்கு. அங்கே இந்த மாதிரி ஒரு அரை சதம் அடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் வந்ததுலேருந்து முதல்லேருந்து டமால் டிமால் டமால் டமால் நான் அடிக்கலை, பொறுமையாக இருந்தார். எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதோ அந்த கடைசி சில ஓவர்கள் வரைக்கும் எடுத்துக்கிட்டு போகலாம், அங்கே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பொறுமையாக ஆடி கடைசி 5 ஓவரில் கிட்டத்தட்ட 70 ரன்கள் வந்து ஓவரால் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அடித்தாங்க. அவர் ஒரு பக்கம் அடித்தா ஆட இன்னொரு பக்கம் கிருணால் பாண்டியாவுக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்தே ஆகணும். பிகாஸ் 30 அந்த சிங்கிள்ஸ் அண்ட் டூஸ் எடுத்தாங்க. எக்கச்சக்கமான சிங்கிள்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக எடுத்த காரணத்தினால தான் இந்த மாதிரி ஒரு டார்கெட் வந்துச்சு. அண்ட் இன் ரிப்ளை இவங்க போடும்போது செம்மையாக இருந்துச்சு. இவங்க வந்து கடைசி ஓவர் மோஷன் கான் 11 ரன்கள் மட்டுமே வந்து இருந்துச்சு. மும்பை இந்தியன்ஸ் தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு நான் சத்தியமாக நினச்சேன். பிகாஸ் ஒரு எண்டில் உங்களுக்கு டிம் டேவிட் இருக்காரு, இன்னொரு எண்டில் வந்து கேமரூன் கிரீன் இருக்கும்பொழுது என்னடா ஆக போகுது, எப்படி ஆட போகிறாங்க, ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கும்பொழுது என்னமா எக்ஸிக்யூட் பண்ணாரு அவருடைய யார்க்கர்ஸ். ஸோ ஹியூஜ் கிரெடிட். ஒரு பக்கம் நீங்கள் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்க்கு செட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, இன்னொரு பக்கம் மோஷன் கானுக்கு டிஃபெண்ட் பண்ணி கொடுத்தது. ஒரு வருஷமாக அவருக்கு இன்ஜுரி இருந்துருச்சு, பெரிய சர்ஜரிலாம் இருந்து திரும்ப வந்துக்கிட்டு இருக்காரு. வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஐபிஎல்ல இந்த மாதிரி ஒரு தரமான ஹிட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொடுக்கறது சாதாரணமான விஷயம் கிடையாது. வெல் பிளேட் ஆப்வியஸ்லி டு மோஷன் அண்ட் ரவி பிஷ்ணாய்க்கு ஹியூஜ் கிரெடிட். பிகாஸ் ரவி பிஷ்ணாய் வந்து நல்ல இழுத்து பிடிச்சார். பிகாஸ் முதல் ஒரு 9.3-9.4 ஓவர்ஸில் 90-odd இருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். ரோஹித் சர்மா நல்ல ஃபார்மில் இருந்துகிட்டு இருந்தார், இஷான் கிஷன் எக்ஸலண்ட்டாக அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ ஓவரால் செம்மையாக இருந்துச்சு. மக்களை பைதவே நான் இங்கே உங்களுக்கு கிரிக்கெட் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மேலும் கிரிக்கெட் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா பரிமேச் நியூஸ் வெப்சைட்டுக்கு போய் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கோ செக் இட் அவுட் ஃபர் ஷோர். பட் ஆல் இன் ஆல் ஒரு சூப்பர்வான வெற்றி. கிருணால் பாண்டியாவுக்கு அகெயின் கிரெடிட். நான் சொன்ன மாதிரி பேட்டிங் நல்லா தட்டி தட்டி ஆடி கொடுத்தாரு. அதை தவிர்த்து ஐ திங்க் கேப்டன்சியும் ஓரளவுக்கு நல்லா பண்ணாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அந்த இன்ஜுரி இருந்துச்சு, அதை தாண்டி வந்து ஆன் த ஃபீல்ட் நல்லா லீட் பண்ணது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். என்ன லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ராக் நீங்கள் முன்னாடியே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய மேட்சஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருப்போமே அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். பிகாஸ் ஒரு கேம் அது ஸ்டார்ட் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் ஐ திங்க் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக 190-odd அடிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேம் பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அரௌண்ட் 160. பட் மற்றபடி ரொம்ப லோ ஸ்கோரிங் என்கவுண்டர்ஸாக தான் இருந்திருக்கு. பட் எனிவே தட்ஸ் ஆல் பாஸ்ட். ஐ மீன் பட் இப்பொழுதுக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஒரு முக்கியமான வெற்றி. அவங்க ஜெயிச்ச காரணத்தினால நிறைய அணிகளுக்கு ஒரு ஹோப் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஒரு பெரிய ஹோப் கிடைச்சிருக்கு. பார்க்கலாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க இங்கேருந்து அப்படின்ட்டு.
மக்களே, ஸோ உங்களுடைய டாப் ஃபோர் என்னவா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய கிரிக்கெட் நியூஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா பரிமேட்ச் நியூஸ் வெப்சைட் இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கோ செக் இட் அவுட் ஃபார் ஷூர்.